கிருஷ்ணா நதியில் இருந்து மேலும் 3 டிஎம்சி தண்ணீர் திறப்பது குறித்து ஆந்திர முதல்வருடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோர் ஆந்திரா புறப்பட்டு சென்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், தற்போது கோடைக்காலம் நெருங்குவதால் சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க 3 டிஎம்சி தண்ணீர் தேவைப்பட இருப்பதாக தெரிவித்தார். ஏற்கனவே தண்ணீர் திறந்து விட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் கிருஷ்ணா நதியில் இருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்து விடுவது குறித்தும் ஆந்திர முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பிற நதிகள் இணைப்பு குறித்தும் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஏற்கனவே வந்து நம்முடைய சென்னை மாநகர குடிநீர் தேவைக்காக 12 டிஎம்சி தேவைன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய உத்தரவு ஏற்று நானும் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் வந்து போய் நேரிலே வந்து நம்முடைய மன்முகு நம்முடைய ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் வந்து சந்தித்தோம். அவர் வந்து ஜனரஞ்சகமாக ஒரு சென்னை மக்களுடைய அந்த தேவையை அறிந்து உடனடியாக மன்முகு முதலமைச்சருடைய அந்த கருத்தை அவருடைய வந்து வேண்டுகோளை ஏற்று உடனடியாக நமக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து அந்த அடிப்படையில் தண்ணீரும் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நமக்கு வந்து ஒரு 3 டிஎம்சி தண்ணீர் தேவை இருக்குது. எனவே மன்முகு முதலமைச்சர் உத்தரவில் நம்ம வந்து நம்முடைய இவருக்கு மன்முகு ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மேற்கொண்டு ஒரு 3 டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விடுவதற்கு ஏதுவாக வேண்டுகோளும் நாங்கள் வந்து விடுப்பதற்காக ஆந்திரா செல்கிறோம்.